வணக்கம் மக்களே, இதுதான் உங்களுடைய நாட்டிய சங்கமம் சேனல். இந்த சேனலில் செகண்ட் விலாக் இது. இந்த செகண்ட் விலாகை நம்ம சேனலில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மக்களே, என்னென்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவில், இந்த வளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எப்படி தஞ்சாவூர் போனோம், தஞ்சாவூருக்கு போய் என்ன பண்ணோம், அதுதான் மக்களே பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் தஞ்சாவூர் போனோம். நம்மளை தஞ்சாவூருக்கு பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமாக கூட்டிகிட்டு வந்த பஸ் இது தான். இந்த பஸ்ஸில் தான் அவ்வளோ ஃபன் நடந்தது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுக்கே அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. நேர்லலாம் அப்போ எப்படி இருந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்கடா ஸ்டாப் ஆச்சுன்னு கிட்டவே பார்த்தா கீழே இறங்கி வாங்க சாப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அம்மாக்கள்லாம் சாப்பிடும்போது நாங்கள் ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு. போகிற வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கே, அதை பார்த்துட்டு போகலான்னு அங்கே போனோம். அங்கே போயிட்டு பார்த்தோம்னா தஞ்சாவூரை மாதிரியே தாங்க இருக்குது அந்த கங்கை கொண்ட சோழபுரமும். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்கல்ப்சர்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேவே கோவிலை சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தோம். அப்புறம் சாமியை பார்த்துட்டு அங்கேயும் போயிட்டு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளுடைய மெமரிஸ்க்காக எடுத்து தான் ஆகணும். அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மெமரிஸ் இருக்கும் நம்மளுக்கு. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த கோவில் சுற்றி இருந்தவங்களாம் என்னடா இவங்க இவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்களேன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்தாச்சு. தஞ்சாவூர் போயிட்டு அங்கே சரஸ்வதி மஹாலில் போய் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல நல்ல பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. அந்த சீலிங் அவுட் சீலிங்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார என்டர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா சரஸ்வதி மஹால் பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, சம்மருக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது நாங்களும் சின்ன பிள்ளையில் இருக்கிற மெமரிஸ்லாம் கொஞ்சம் வந்தது, நாங்களும் இங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போய் பார்த்திங்கன்னா அது வந்து அங்கே ஒரு பெரிய மஹால் மாதிரி இருக்குது. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளார வந்து ஒரு சில சிற்பம்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கிட்டலாம் போய் நின்று கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த அங்கே இருக்கிற சிலையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது அடுத்தது நாங்கள் வந்து அந்த சரஸ்வதி மஹாலுக்குள்ளாரே இருக்க ஒரு மியூசியம் போனோம். அங்கே மியூசியம் போனோம்னா அங்கே அவ்வளோ அழகழகாக சிலைகள்லாம் இருந்தது. அந்த ஏதோ ஒரு மெட்டல் தான் அது, அந்த மெட்டல்லே செஞ்சுருந்தது ஃபுல்லாகவே. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கீழே இருக்க பேரெல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படியே போனோம். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் அங்கே இருக்கிற இன்சார்ஜ் வந்து இதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது அப்போது யூஸ் பண்ண சில பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போல் இருந்தது. இந்த நடராஜர் சிலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒன்றுத்தையும் நின்று பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் வந்து டைம் இல்லாததுனால நாங்கள் சீக்கிரமாக அப்படியே போயிட்டே இருந்தோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு படிக்கட்டு இருந்தது, அது உள்ளார போகலாமான்னு கேட்டோம். போகலாம், மேலே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மேலே போய் பார்த்தோம், அங்கே வந்து வெறும் தூண் தூணாக இருந்தது. அந்த தூணுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேல் ஃபிஷ் இருக்குல்ல, திமிங்கலம், திமிங்கலத்தோடைய எலும்பு வச்சுருந்தாங்க. அந்த எலும்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து அந்த எலும்பு கூட வந்து இன்னொரு தடவை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இதுதாங்க அது ஃபுல் வேல் ஃபிஷ், அவ்வளோ பெருசாக இருந்தது அது. அப்புறம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோட்டைக்கு வந்தோம். இந்த கோட்டையையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு சில பொருள்லாம் சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க, நம்ம ஏதாவது வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் அங்கே எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, கையில் காசு கூட இல்லை. அப்புறம் அங்கேருந்து பழைய அவங்க யூஸ் பண்ணப்பட்ட அம்மிக்கல், அந்த உரல், அந்த இடிக்கிறது உடைக்கிறது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண, இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்குன்னா மக்களை கூப்பிட்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த லாக்கர் மாதிரி இருந்தது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சரியாக என்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல நிறைய பாத்திரம்லாம் இருந்தது, அவங்க யூஸ் பண்ணப்பட்ட பெரிய பெரிய பாத்திரம், கல் அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். டைம் இல்லை முதல்ல பார்க்கறதுக்கு, ஏன்னா நாங்கள் வந்ததே ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்தோம், அதனால நின்று பார்க்க முடியல. நின்று பார்த்துருந்தா நல்லா பார்த்துருக்கலாம். நாங்கள் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். மன்னர்கள் யூஸ் பண்ணப்பட்ட ஆயுதங்கள், அந்த காலத்தில் போருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் மேக்கப் பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்கு போனோம். அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் மாதிரி சும்மா ஜாலியாக பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் வந்தோம். வரும்போது அந்த கோவிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிறை நிலா மாதிரி இருக்கும், அது அந்த கோவில் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நாங்கள் உள்ளார பார்த்துக்கிட்டே அந்த கோவிலோடைய அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளார போயிட்டுருக்கும்போது ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு நாங்கள் எப்படி ஆட போகிறோன்ற ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நேராக சாமி போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கோவிலெல்லாம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்டேஜ் கிட்டே போனோம். ஸ்டேஜ் கிட்டே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் இதில் அட்டாச் பண்ணலை. நான் டான்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு அப்ரிசியேஷன்லாம் தந்தாங்க. அந்த அப்ரிசியேஷன்லாம் வாங்கிட்டு அங்கே எங்கே கிளம்பணுமோ அங்கவே போயிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறிட்டதுக்கப்புறம் பாட்டு வைக்கணுமா படம் போடணுமான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் படம் தான் ஜெயிச்சது. படம் பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் போனோம். எங்கேயுமே நடுவில் எந்த ஸ்டாப்புமே பண்ணவே இல்லை. ஸ்டாப் பண்ணாமல் அப்புறம் படம் பார்த்துக்கிட்டே போயிட்டு பாதி பேர் தூங்கிட்டாங்க, பாதி பேர் படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் 3:00 ரீச் ஆனோம் மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி மக்களே.